இன்றைக்கி ரிவ்யூ செக்ஷனில் நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா, ஹேமந்த் ராவ் ஸ்டோரியில் பிரதீப் கிருஷ்ணமூர்த்தி டைரெக்ஷனில் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கிற கபடதாரி. கபடதாரி இது வந்து 2019 கன்னடா மூவி கவளுதாரியோட அஃபிஷியல் ரீமேக் தான். இது வந்து நியோ நாய் த்ரில்லர் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். அப்படின்னா என்னென்னா, அந்த மாதிரி படங்களில் ஒரு கைண்ட் ஆஃப் ஈவில் டச் இருக்கும். ஸோ இப்போ படத்தோட ஒன்லைனுக்கு போவோம். சில ரீசன்ஸ்னால் டிராஃபிக் போலீஸாக ஆகிற சிபிராஜ் எப்படியாச்சும் க்ரைம் பிரான்ச்சுக்குள்ளே போயிடணும்னு பார்த்துட்ருக்காரு. அந்த டைமில் போலீஸ்ட்டு சிக்கிற ஒரு கேஸ். அந்த கேஸை அலட்சியமாக க்ரைம் பிரான்ச் விட டிராஃபிக் போலீஸாக இருக்கிற நம்ம ஹீரோ அந்த கேஸை எடுத்து சால்வ் பண்ணுறாரா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். ஆப்வியஸாக ஹீரோ கேஸ் கண்டுபிடிச்சிருவார். இருந்தாலும் அதை கொண்டு போன விதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ரீமேக்காக இருந்தாலும் இந்த படத்தோட எசன்ஸ் சேஞ்ச் பண்ணாமல் எடுத்திருக்காங்க. ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்லாம் படத்தில் நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. எங்கள் டீமில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பாதி பேர் வந்து இந்த கன்னடா படம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இன்னும் சில பேர் இந்த படத்தை பார்க்கல. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் கன்னடா ரீமேக் பார்க்காத சில பேர் வந்து ஃபர்ஸ்ட்டு சில ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி நீங்களும் கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பார்ப்போம். ஸோ வந்து படத்தோட மேஜர் பாசிட்டிவ் வந்து மியூசிக் தான். ஸோ எப்பப்பெல்லாம் வந்து படம் கொஞ்சம் டவுன் ஆகுது அப்படிங்கிறப்ப வந்து சைமன் கே.கிங் வந்து அவரோட மியூசிக்கில் வந்து வெளுத்து வாங்கிட்டார். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சவுண்ட் டிசைன் அண்ட் சினிமாட்டோகிராஃபி வந்து படத்தோட மேஜர் பாசிட்டிவ். அண்ட் ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளே ஆல்ரெடி வந்து படத்துக்கு ஒரு பெரிய பலம். அதனால் இந்த படத்திற்கும் வந்து அது ஒரு பெரிய பலத்தை கூட்டியிருக்குது. ப்ளஸ் வந்து இன்ட்ரோல் பிளாக் வந்து ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு அப்படின்னு நாங்கள் தியேட்டரில் இருந்த பல ஆடியன்ஸ்கிட்ட கேட்டோம். அண்டு பர்ஃபார்மன்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நாசர் சாரும் சரி ஜெயபிரகாஷ் சாரும் சரி ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒரே ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னா, சிபிராஜ் வந்து இன்னும் கொஞ்சமே ஆக்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் டீம் ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா அவர் வர சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொஞ்சம் டவுன் ஆகிறனால அந்த படமே கொஞ்சம் ஸ்லோ பேஸ் ஆகுது. அந்த இடத்துல சைமன் கிங்கோட மியூசிக் நல்லா இருந்தாலுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிறது தோணுச்சு. ரெண்டாவது விஷயம் வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணது என்ன அப்படின்னா, டப்பிங் சில இடத்துல சொதப்பின மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணோம். அண்ட் நாங்கள் நெட்டில் போட்டு சர்ச் பண்ணப்போ வந்து லைக் தெலுங்கு படத்தோட காஸ்டிங்கும் தமிழ் படத்தோட காஸ்டிங்கும் ஒரே மாதிரி இருக்குது. பிகாஸ் தெலுங்குலேயும் இந்த படத்தை வந்து ரீமேக் பண்ணியிருக்காங்க, சேம் டீம் தான். மேபி தெலுங்கு சீன்ஸ் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு எங்களுக்கு தெரியல. பட் டப்பிங் கொஞ்சம் இடத்துல சொதப்பிடுச்சு. ப்ரொடியூசர் தனஜெயன் வந்து இந்த படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு, ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்டார்டிங் கிரெடிட்ஸில் வந்து சில அனிமேஷன் டைப்பில் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டோரி சொன்ன விதம் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு இதில் வந்து ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் அவிழ்த்தப்போ மொத்த ஆடியன்ஸும் ரியாக்ட் பண்ண விதம் தியேட்டரில் பார்க்குறப்போ இன்னுமே அழகாக இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து எந்த அடல்ட் கண்டென்ட்டும் கிடையாது. ஸோ படத்தை வந்து எல்லோரும் ஃபேமிலியோட இல்லை ஃப்ரெண்ட்ஸோட போய் தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. போலீஸில் டிராஃபிக்கு கிரைம்னு எந்த வித்தியாசமும் கிடையாது. ஒரு சின்சியர் போலீஸ் ஆஃபீஸருக்கு தான் ஓபன் பண்ண கேஸ் ஃபைல்ஸை முடிச்சா தான் நிம்மதியாக தூக்கம் வரும்.